வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து உச்சக்கட்ட சண்டையில் அதிமுக. அதிமுகவில் என்ன நிகழ்கிறது? தமிழகத்தில் விரைவில் கவர்னர் ஆட்சியா? இப்படி பல்வேறு சந்தேகங்கள் வந்துட்டுருக்குது. முதல்ல என்ன சண்டை அப்படின்னு பார்ப்போம். இப்போ அதிமுகவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறார். ஒருத்தர் வந்து இபிஎஸ் முதல்வர் 2021 கேண்டிடேட்டாக இருப்பார் அப்படிங்கிறார். இன்னொருத்தர் ஓபிஎஸ் தான் 2021 முதல்வர் கேண்டிடேட்டாக இருப்பாங்கிறாரு. இன்னொருத்தர் ரெண்டு பேரும் ஒருங்கிணைஞ்சு இருப்பாங்கிறாங்க. இன்னொருத்தர் எல்லாத்தையும் எலெக்ஷன் முடிஞ்சவனை பார்த்துக்கலாங்கிறார். இன்னொருத்தர் எலெக்ஷன் வரட்டும் பார்த்துக்கலாங்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழப்பங்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பவர், அதிகாரம் இருப்பதால் இவர்கள் ஒன்றாக இருந்தாங்க. இன்றைக்கி அதிகாரம் போகக்கூடிய நிலைமை வந்துட்டுருக்கும்போது கடைசி நேரத்தில் வந்து தான் எல்லாத்துக்கும் ஞான உதயம் பிறக்கும்பாங்க. அந்த மாதிரி நடந்த பிரச்சனை தாங்க இதுங்கிறாங்க வெளியில் இருக்கிற அரசியல் நோக்கர்கள். ஏற்கனவே உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், அதிகாரம் 11 எம்எல்ஏக்கள் வந்து இந்த அரசாங்கம் இபிஎஸ் அரசாங்கத்தை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. எதிர்த்து ஓட்டு போட்டவங்க இன்னைக்கு இபிஎஸோட இருக்காங்க. அன்னைக்கு ஆதரித்து ஓட்டு போட்ட 18 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு வெளியில் போய் டிடிவி தினகரன் கூட போய் ஒரு எலெக்ஷனே வந்து அவங்களும் தோத்து போயிட்டாங்க. இது எல்லாம் எதை காட்டுது? பதவிக்காக எதுவும் செய்ய இந்த காலத்தில் மக்கள் தயாராக இருப்பாங்க. அது அவங்க 1008 கொள்கைன்னு கூட சொல்லிக்கலாம். ஆனாலும் உண்மை என்ன? பதவி இந்த அது அம்மாவின் அரசாங்கம் இருக்கணும் அதனால் நாங்கள் கண்டினியூ பண்ணணும் எது வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் நிதர்சனமான உண்மை என்னென்னா அதிகாரத்தை இழப்பதை யாரும் விரும்புறதே இல்லை. இதை வந்து மோடி அவர்கள் தான் இங்கே ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சாங்கன்னு ஓபிஎஸ் சொன்னார். நான் தான் தர்ம யுத்தம் பண்ண சொன்னேன்னு குருமூர்த்தி சொல்கிறார். அப்போ இதெல்லாம் திட்டமிட்டு பாஜக வந்து கட்டமைப்பை மைத்து வைத்துள்ளது இந்த ஆட்சியை அப்படிங்கிறது எல்லாரும் பேசுகிறாங்க. பாஜகவுக்கு இது ஆதரவான ஆட்சி அப்படிங்கலாம் பேசுகிறாங்க. தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து நினைக்கிறது வந்து வலிமையான ஒரு தலைமை. ஜெயலலிதா அந்த தலைமைக்கு நிகராக நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இருந்திருந்தால் இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல, அந்த அம்மா இருந்திருந்தால் இன்றைக்கி கதையே வேறங்க, அந்த அம்மா இருந்தால் நீட்டு வந்திருக்குமா? இந்த அரியர் மாணவர்களை வந்து முதலமைச்சர் தேர்வு வந்து எல்லாம் தேர்ச்சி பெற்றுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏஐசிடி என்ன சொல்கிறாங்க? இல்லை இல்லை தேர்ச்சி பெறலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சூரப்பான்னு ஒருத்தர் கர்நாடகாரங்களை தூக்கிட்டு வந்து போடுறாங்க. நிறைய விஷயங்கள், புதிய தேசிய கல்விக் கொள்கை ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதே ஜெயலலிதா அவர்கள் இங்கே இப்போ பவரில் இருந்திருந்தால் பண்ணியிருக்க முடியுமா? வலிமையான ஒரு தலைவர் இல்லை. ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் இங்கே இருக்கிறதே பிரச்சனைங்க. அதாவது உங்களுக்கு வந்து இது எல்லாத்தையும் மீறி உச்சக்கட்டமாக சண்டை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை வெளியிடுறாங்க. யார் முதல்வர் வேட்பாளர்னு இப்போ நம்ம முடிவு பண்ண வேணாம், எலெக்ஷனுக்கு அப்புறம் முடிவு பண்ணும், யாரும் அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. இதே ஜெயலலிதா ஆட்சியில் யாராவது பேசியிருக்க முடியுமா? இப்போ இவ்வளோ தூரம் அறிவுறுத்துகிறாங்க பேசக்கூடாதுன்னு அறிவுறுத்தினதுக்கப்புறம் ஓஎஸ் மணியன் சொல்கிறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இபிஎஸ் அவர்களை தான் முதல்வர் வேட்பாளராக 2001 வந்து வச்சு நாங்கள் சந்திப்போங்கிறார். நல்ல ஏடிஎம்கே தொண்டன் ரொம்ப மனம் வேதனையடைகிறார். அதாவது என்னென்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் சொல்லியும் ஒரு மினிஸ்டர் லெவலில் பேசுகிறாங்கன்னா அப்போ அதிமுகவில் கட்டுக்கோப்பு என்பதே இல்லை. ஒரு காலத்தில் வந்து இராணு கட்டுப்பாடு மிகுந்த கட்சி அப்படின்னு சொன்ன அதிமுகவில் இன்றைக்கி கட்டுப்பாடுகளே இல்லை. யார் வேணால் என்ன வேணால் பேசலாம். அதுக்கு காரணம் என்னென்னா கூடிய சீக்கிரம் எலெக்ஷன் வரப்போகுது, கூடிய சீக்கிரம் சசிகலா வெளியில் வரப்போகிறாங்க. இந்த பயம்தான் சசிகலா மேலே வந்து ஏற்கனவே பாஜக வந்து அவங்கள வெளிவிடாமல் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அவங்கள சிறையில் வச்சுருந்தாங்க. இப்போ ஜனவரி மாதம் அவங்க வர மாதிரி தெரியுது. ஜனவரி மாதம் அவங்க வந்தால் என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா இங்கே இருக்க மினிஸ்டர் நிறைய பேர் போய் பார்ப்பாங்கன்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வந்து பார்க்க மாட்டாங்க, ஏன்னா பாஜக வந்து அவங்க மேலே ஐடி ரைடெல்லாம் விட்டுருமோன்னு ஒரு பயத்தில் இருப்பாங்க, அதனால் பார்க்க மாட்டாங்க, ஃபோனில் வேணால் பேசிக்குவாங்க. ஆனாலும் எது எப்படி இருந்தாலும் அடிமட்ட தொண்டனுக்கு ஒரு வலிமையான தலைவர் வேண்டும். அந்த வலிமையான தலைவராக இப்போ இருக்கவங்க இல்லைங்கிறது அவங்களோட குறையே. இபிஎஸ் வந்து நேற்று சட்டசபையில் வந்து ஸ்டாலின் அவர்களிடம் காட்டின வேகத்தையும் கோபத்தையும் பிஜேபி பக்கம்ல காட்டியிருக்கணும். எவ்வளவு பிரச்சனைகள், மீத்தேன் திட்டமாக இருந்தாலும் சரி, நீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது அந்த அரியர் விவகாரமாக இருந்தாலும் சரி, இந்த ஊழல் ஆதர்ஷ் ஊழல், தொகுப்பு வீடு கட்டணத்தில் ஊழல், கிசான் இதில் ஊழல், 120 கோடி ஊழல், ஏடிஎம்கே அமைச்சர்கள் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க, ஏடிஎம்கே மினிஸ்டர் சரியில்லை அப்படின்னு பிஜேபி எவ்வளவு சொன்னாலும் இங்கேருந்து ஒரு சாஃப்டான பதில் தானே வருது.
குருமூர்த்தி அவர்கள் இந்த கவர்மெண்ட்டை பற்றி ரொம்ப மோசமாக சொல்லும்போது கூட அதுக்கு ஜெயக்குமார் சாஃப்டாக தான் அறிக்கையை விடுறாரு. அதாவது ஒரு நடிகர்கள் வந்து இவர்களை பற்றி படத்தில் ஒரு வசனம் வச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னே ரொம்ப கொதிச்சு எழுந்து அந்த படத்தையே நிறுத்துகிற அதிமுகவினர், பாஜக அப்படின்னா மட்டும் ஏன் சாஃப்ட்காரனர் இருக்குது? இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி உச்சக்கட்டை சண்டையில் வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த கவர்மெண்ட் இருக்கணும், இந்த கவர்மெண்ட் நீடிக்கணும் அப்படின்னு பாஜக நினைத்தார்கள். ஆனால் பாஜகவுடைய இப்போதைய நிலவரம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படின்னு வெளியில் இருக்கவங்க சொல்கிறாங்கன்னா, பாஜக வந்து இந்த ஆட்சி வந்து எவ்வளோ நாள் போகணுமோ போட்டும், டிசம்பருக்கு மேலே இந்த ஆட்சியை விட்டு வைக்கக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிசம்பரில் வந்து இந்த ஆட்சியை முடிவுக்கு வரணும், ஏன்னா அதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது, அவங்க நினச்சா பண்ண முடியும். ஏன்னா 11 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கே அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த ஒரு கேஸ் போதும் இந்த கவர்மெண்ட்டை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கு. டிசால்வ் ஆகிடுச்சின்னா கவர்னர் ஆட்சிங்கிறதுல வந்து ஜனவரி மாதத்துலேருந்து கவர்னர் ஆட்சி போட்டுட்டு அவங்களுடைய நோக்கம் திமுக கவர்மெண்ட் வரக்கூடாது, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கவர்மெண்ட் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவர்கள் என்னென்ன பண்ணலாங்கிறத பற்றி யோசிப்பாங்க. அவங்களோட ஆப்ஷன் நிறையா இருக்குது. இதற்கு நடுவில் வந்து போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் நிறைய வித்தியாசம். போன எலெக்ஷனில் வந்து சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக மக்கள் நல கூட்டணி மூணே மூணு தான். இன்றைக்கி அப்படி இல்லை. ராமதாஸ் சொல்கிறாரு அன்புமணி தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைப்போங்கிறாங்க, கேப்டன் தலைமையில் ஆட்சி அமைப்போம்னு விஜயகாந்த் சொல்கிறாரு, எல்முருகன் அவர் பங்குக்கு நாங்களும் பிஜேபி தலைமையில் தான் ஒரு அனுமதிங்கிறாரு, அதிமுக மீண்டும் எங்கள் ஆட்சிங்கிறாரு. திமுக எப்போன்னு காத்துட்ருக்குது, ரெண்டு தடவை பவரில் இல்லை திமுக அசுர வேகத்தில். ஏன்னா அவங்க ஏற்கனவே நாம் ஒன்றிணை மோவா திட்டம், பிரசாந்த் கிஷோரை 300 கோடிக்கு ஹையர் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயங்களை பண்ணி எப்படியாவது முதலமைச்சர் ஆயினு நினப்பில் இருக்காங்க. இது இல்லாமல் கமலஹாசன் வேறு இருக்காது, நாம் தமிழர் இருக்காங்க. இது இல்லாமல் முக்கிய மிகப்பெரிய திருப்பமாக ரஜினிகாந்த் அவர்கள் வரப்போகிறாங்க. இதை ரஜினிகாந்த் அவர்கள் வரப்போந்தால் எல்லாமே மாறிடும். பாஜகவுக்கு வந்து ஒரே நோக்கம் என்னென்னா திமுக வந்துடக்கூடாது. அதற்கு அவர்கள் என்னென்ன பண்ணுவாங்க, ஒருவேளை சசிகலா வந்தாங்கன்னா சசிகலாவையும் ஏடிஎம்கேல இப்போ இருக்கவங்களையும் டிடிவியும் ஒன்றாக இணைப்பாங்களா? ஏன்னா உடைச்சவங்க அவங்க, உடைச்சவங்களால தான் ஒட்ட வைக்கிறது ஈஸி, ஒட்ட வைக்க முடியுமா? அப்படி ஒட்ட வச்சா இருந்தால் அதுக்கு சசிகலாவும் டிடிவியும் உடன்படுவாங்களா, இல்லை அதுக்கு இபிஎஸும் ஓபிஎஸுமே உடன்படுவாங்களா? இதெல்லாம் மில்லியன் டாலர் கேள்வி. இருந்தாலும் பாஜக நினைப்பது தான் இங்கே தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேலும் அப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க. இப்போ நாங்கள் சொன்ன பதிவுலேயே நீங்கள் இந்த நல்லா யோசனை பண்ணி பாருங்க, ஏடிஎம்கே வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்குது? இப்படி பலம் குன்றி மரியாதை குன்றி அவங்க என்ன சொன்னாலும், பாஜக என்ன சொன்னாலும் அவங்க மினிஸ்ட்ரி எவ்வளோ வேணால் சொல்லிக்கலாம், நாங்கள் வந்து நாங்கள் மனசில் பட்டதை பேசுகிறோம், ஆனாலும் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லைங்கிறது உண்மை. இந்த ஒருங்கிணைப்பு சீக்கிரம் ஏற்பட்டால் தான் அவங்களுக்கும் நல்லது. ஏன்னா வர இன்னும் ஒரு 6 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. இப்படியே போச்சு போயிட்டு இருந்ததுன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி டிசம்பர் வரைக்குமாவே இந்த கவர்மெண்ட் தாங்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா எலெக்ஷன் வரைக்கும் இருந்தால் தான் ஓரளவுக்காக அடுத்து அதிமுக ஓட்டு வாங்க முடியும். இது சீக்கிரம் கவுந்ததுன்னா அதிமுகவுக்கும் நல்லதில்ல, அதிமுக தொண்டர்களும் மன வருத்தப்படுவாங்க. இதெல்லாம் சம்மந்தப்பட்டவங்க உணரணும் அப்படிங்கிற நம்ம நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு, எப்படி இருந்தாலும் வந்து பிஜேபியோட எண்ணம் நடுநிலையாளர்கள் சொல்ற மாதிரி டிசம்பர் மாதம் இந்த ஆட்சியை கலைச்சிருவாங்க, கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிலைமையில இவங்க பண்ணுற இந்த மாதிரி சில சில சண்டைகள்லாம் பார்த்தா இவங்களே ஆட்சியை கவுத்துட்டாங்கிற ஒரு பேர் தான் வரப்போகுதுங்கிற மாதிரி தான் ஏடிஎம்கேல இருக்க முன்னணியில் நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, தொண்டர்களும் வருத்தப்படுறாங்க. இதை சம்பந்தப்பட்ட உணரணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.